நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால தியேட்டர்ஸ் எல்லாமே ரீஓபன் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ தளபதியோட மாஸ்டர் படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்விதான் இப்ப எல்லார் மத்தியிலயும் போய்கிட்டு இருக்கு. சோ அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ் சினிமாவை மறுபடியும் தூக்கி நிறுத்தக்கூடிய சக்தி தளபதியோட மாஸ்டர் படத்துக்கு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த தியேட்டர் ஓனர்ஸும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில சூர்யாவோட சூரரை போற்று படம் எப்படி ஓடிடில ரிலீஸ் பண்ண போறாங்களோ அதே மாதிரி தளபதியோட மாஸ்டர் படமும் ஓடிடில தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கடந்த சில நாட்களா பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு அடிபட்டுது. ஆனா அந்த ஒரு வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி டைரக்டர் லோகேஷ் கனகராஜே பாத்தீங்கன்னா மாஸ்டர் படம் தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிஷியலான ஒரு அப்டேட்டை கொடுத்திருந்தாரு. ஓகே, இப்போ தியேட்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அக்டோபர் 15 தேதியில இருந்து ரீஓபன் பண்றதுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. என்னதான் 50% ஆடியன்ஸோட படத்தை ரன் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லி இருந்தாலும் இந்த ஒரு கட்டுப்பாடு எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கும் அப்படிங்கறது தெரியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல பேருந்துகள் இயக்குவதற்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து பல கட்டுப்பாடுகள் பாத்தீங்கன்னா போடப்பட்டது. ஆனா அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே மக்கள் ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம டெய்லியும் பாத்துக்கிட்டே தான் இருக்கோம். சோ தியேட்டர்ல மட்டும் கவர்மெண்ட் சொன்ன கட்டுப்பாடுகளை எப்படி மக்கள் ஃபாலோ பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல வருது. ஓகே நண்பா, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் தியேட்டர்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. சோ மாஸ்டர் படம் தீபாவளிக்கு வருமா அப்படிங்கிற கேள்விதான் இப்ப எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா மாஸ்டர் படம் தீபாவளிக்கு வராது நண்பா. மாஸ்டர் படத்தோட ரிலீஸ் அப்படின்னு பார்க்கும்போது பொங்கல் அப்படிங்கிற மாதிரிதான் மாஸ்டர் படத்தோட டீம் பாத்தீங்கன்னா இப்போ பிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. சோ மாஸ்டர் படம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகாது அப்படிங்கறது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மாஸ்டர் படத்துல நடிச்ச தளபதியோட ஃப்ரெண்ட் ஸ்ரீநாத் பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல கூட மாஸ்டர் பொங்கல் அப்படிங்கிற மாதிரிதான் மென்ஷன் பண்ணிருக்காரு. ஒருவேளை இந்த தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா மாஸ்டர் படத்துல இருந்து டீசர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மாஸ்டர் படத்தோட ரிலீஸ் தேதியை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கு மேல மாஸ்டர் படத்துல இருந்து அதிகப்படியான அப்டேட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே நண்பா, மாஸ்டர் படத்தோட இந்த ஒரு அப்டேட்டை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தளபதியோட சூப்பரான அப்டேட்ல மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்போ வீடியோவை முடிச்சுக்கிறேன்.